Hi viewers, welcome back to my channel. இதுவரைக்கும் நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கிற கோவிலெலாம் பார்த்துட்டு வரவங்க ஹோனா. ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வமான ஸ்ரீ வெங்கம்பூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது என்னுடைய குலதெய்வம் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈரோட்லேருந்து கரூர் போகிற ரோட்டில் கொடுமடிக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த கோவில் இருக்குது. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வாய்க்காலில் காவேரி ஆறு போகும். பவானி சாகர், பவானி கூடுதுறையில் இருந்துட்டு உங்களுக்கு கொடுமுடியில் போய் இது கனெக்ட் ஆகுங்க இந்த காவேரி ஆறு. இதுதான் கோவிலுடைய வெளிப்புற தோற்றம். வாங்க, இன்றைக்கி நான் கோவிலுக்கு போகல, என் தங்கச்சி கோவிலுக்கு போயிருந்தாங்க. அவங்க எடுத்து அனுப்பின வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவுடைய விதை என்னுடைய குலதெய்வம் கோவிலான வெங்கம்பூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை தரிசிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கோவிலுடைய முன்பகுதி, ராஜகோபுரம். ரொம்ப வருஷமாக எங்கள் கோவில் கட்டாமல் இருந்ததுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்கள் இந்த கோவிலுக்கு குலதெய்வமாக கொண்டவங்க எல்லோரும் சேர்ந்து நிதி திரட்டி ரொம்பவே அழகாக கோவில் கட்டியிருக்காங்க. ராஜகோபுரம் எடுத்து கட்டி கோவிலுக்கு எதிரில் வந்துட்டு வெளிப்பறவும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வயல் இருக்கும். இந்த வயலில் நெல்லும் போட்டிருப்பாங்க. நிறைய தடவை கரும்பு தான் நான் பார்த்துருக்கேன். எனக்கு முடியெடுத்து காது குத்துன முதல் வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் இங்கே வந்து நாங்கள் சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நாங்கள் அடுத்த வேலை செய்வோம். குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு காணிக்க கொடுத்துட்டு தான் நாங்கள் அடுத்தது வேலை செய்ய ஆரம்பிப்போம். எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் கோவிலுக்குள்ளே போன உடனே லெஃப்ட் சைடு வந்துட்டு நமக்கு பூங்காவனத்தம்மன் சன்னதி பார்க்க முடியும். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு பூங்காவனத்தம்மன் தரிசிச்சுட்டு தான் நாங்கள் விநாயகருக்கு போய் நாங்கள் சுவாமி கும்பிட போய் பழக்கம். இங்கே அம்மனுக்கு வந்துட்டு புடவை, மஞ்சள் குங்குமம் வாங்கி சாத்துறது ரொம்பவே விசேஷம். அப்படியே நீங்கள் சுற்றி வரும்போது ஸ்ரீ சின்னத்தா, பெரியாத்தா, வேங்காத்தா சன்னதி இருக்கும். இந்த எல்லா தெய்வங்களுமே சின்ன சின்னதாக கோவில் சுற்றி பிரகாரம் சுற்றி இருந்தது. இப்போ வந்து தனித்தனியாக எல்லா தெய்வங்களுக்கும் சன்னதி கட்டி எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது ஸ்ரீ இருளாயி அம்மன். அடுத்தது ஸ்ரீ பேச்சி அம்மன், ஸ்ரீ சடையச்சி அம்மன். அதுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ கன்னிமார்கள் சன்னதி, சப்த கன்னிமார்கள் சன்னதி இருக்கும். இந்த பக்கம் விநாயகர் சன்னதி. கோவில் வந்துட்டு ரொம்பவே குக்கிராமனால 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் 6:30 சன்னதி மூடிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே போய் சுவாமி தரிசனம் பண்ணுறதா நல்லது. இங்கே போகணும் அப்படின்னா ஸ்ரீ முனீஸ்வரர் சன்னதி சின்னதாக மூலவருக்கு நேராக பேக் சைடு இருக்கும். கோவில் பின்புறம் வந்துட்டு ரயில்வே ட்ராக் போகுங்க. கரூர், ஈரோடு கரூர் போகிற ட்ரெயின் ரயில்வே ட்ராக் போகும். இப்போ நீங்கள் அங்கே பக்கத்துட்டு இருக்கிறது தான் விநாயகர் சன்னதியோட விமானம். இது மூலவருடைய விமானம். இந்த பக்கம் வந்துட்டு ஸ்ரீ வீரபத்ரர் சன்னதி இருக்குது. இது எல்லாமே ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சன்னதிங்க. சின்ன சின்னதாக பக்கத்தில் கோவில் சுற்றி பிரகாரம் கட்டினது. இதுதான் மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம். கொடிமரம், ஊஞ்சல் தரிசனம் பார்த்துட்டு இருக்கீங்க. யாகசாலை பண்ணுற இடம், ராஜகோபுரம் தரிசனம். ரொம்ப வருஷம் கோயில் எடுத்து கட்டாமல் இருந்து நன்கொடை எல்லாம் வாங்கிட்டு ரொம்பவே சிறப்பாக கோவில் கட்டியிருந்தாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே விமர்சையாக கும்பாபிஷேகம் நடந்தது. இதுதான் மூலவர் சன்னதி, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி சன்னதி, எங்கள் குலதெய்வம். திருவிழா பண்டிகை அப்போ இந்த மாதிரி உற்சவரில் ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் சுவாமி தரிசனம் பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.